தத்பருடாஜ பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓவும் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ திரிசிட்டி நிகழ்ச்சியில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு என்ன சிறப்பு இரண்டாம் இடத்துக்கு என்ன சிறப்பு மூன்றாம் இடம் நான்காம் இடத்துக்கெல்லாம் எந்த மாதிரியான சிறப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத விட அந்த சிறப்புக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இல்லாமல் இருந்ததுனாலோ அல்லது கிடைக்க வேண்டிய சிறப்புகள் கிடைக்காம சின்ன சின்ன யோக பங்க அல்லது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுனாலோ அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஐந்தாம் இடம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிருக்கிறோம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஓரளவு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலன்கள் தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த தடைகளை விளைவதற்கான பரிகாரங்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறக்குறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் அப்படிங்கிறது அந்த பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் வந்து சுப கிரகம் இருக்கிறது நல்லது அல்லது பாவ கிரகமே இருந்தால் கூட அந்த ஸ்தானம் சிறப்பான அதாவது ஸ்தானமாக சாஸ்திரம் நமக்கு வந்து திண்ணமாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ உண்மை புத்திரஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு பாவ இருந்தாலும் எந்த ஒரு சுப கிரகமாக இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது எதனால் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக மிக மிக கவனமாக கணிதம் எடுக்கக்கூடிய அமைப்பு காரணம் என்ன இந்த வந்து அப்படிங்கிறதுக்கு மேலாக ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு சிறப்போடு எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமை அமைப்பாக இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாகவும் ஓரளவு முதன்மையானதாகவும் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ஐந்தாம் இடம் வந்து எதனால அந்த முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்து திரிகோணம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல வந்து சுபகிரகம் இருந்தால் தான் நல்லது அதாவது சுக்கர பகவான் இருந்தால் நல்லது சூரிய பகவான் இருந்தால் நல்லது சந்திர பகவான் இருந்தால் நல்லது புதன் பகவான் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத விட ஐந்தாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சுபகிரகம் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத விட இந்த மூன்றாம் இடத்துல பாப கிரகங்கள் இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடத்தை பொறுத்தளவு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் பாப கிரகம் இருந்தாலும் சரி சுபகிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகத்தோட திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மேன்மையை அந்த ஜாதகருக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரிகோண ஸ்தானமாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்தில் சுப கிரகம் இருந்தாலும் சரி பாப கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகத்துடைய திசா வரக்கூடிய காலங்களில் நல்லதை நன்மைகளை அதிகமாக செய்வார் நல்லது நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான விதி இருந்துகிட்டு இருக்குது அஞ்சில் ஒரு கிரகம் இருந்தால் விஞ்சும் பலனை கொடுக்குங்கிறது சாஸ்திர விதி அதாவது அஞ்சில் ஒரு கிரகம் இருந்தால் விஞ்சும் சாத்திர விதி அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம் அந்த கிரகத்தோட வரக்கூடிய காலங்களில் அதற்கான யோகங்கள் என்ன யோகம் ஐந்தாம் இடத்துல பொதுவாகவே இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து பூர்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதாவது சொத்துக்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதுக்கு வந்து சொத்து சேர்க்கை சொந்த வீடு ஆடம்பரமான வாகனம் இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து படித்து முன்னேறி அதை அதுக்கப்புறம் தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய புத்தியில் வந்து சிறப்பான வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் இன்னும் சில பேருக்கு பிறக்கும் பொழுது செல்வம் இருந்துகிட்டு இருந்தால் கூட வாழுகிற காலத்தில் அந்த செல்வம் கரைக்கப்பட்டு அந்த செல்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு தன்னுடைய காலத்தை காலத்தில் பிறக்கும் பொழுது பெருமையான ஒரு வம்சத்தில் பிறந்திருந்தாலும் வாழுகிற காலத்தில் வந்து வறுமையான ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எதனால் வருது அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் இருந்துகிட்டு விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் நம்ம வந்து எல்லா வீட்லேயுமே எல்லா குடும்பத்திலையுமே குழந்தைகள் வந்து தன்னுடைய குழந்தைகள் அழகாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் நல்லவனாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தில் கற்றுக் கொடுக்குறோம் அது கதையாக இருக்கலாம் பாட்டாக இருந்துட்டு இருக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்துட்டு இருக்கலாம் படிக்கக்கூடிய தத்துவமாக இருந்துட்டு இருக்கலாம் எல்லா வகையில் வகையிலுமே அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கணுங்கிறது தாயாருடைய தகப்பனாருடைய கனவாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருந்தும் சில குழந்தைகள் வந்து தாறு மாறாக போகக்கூடிய சூழல் அல்லது வந்து கெட்ட நட்புகளோடு சேரக்கூடிய சூழல் இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அதனால் அந்த குழந்தை வந்து நல்ல இடத்துல பிறந்தாலும் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல வம்சத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தை வந்து அந்த வம்சத்துக்கு வந்து தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்தியிருந்துங்கிற விஷயத்தை வந்து எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சிக்க முடியும் சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் குழந்தை பிறந்ததுக்கு சொல்லுவாங்க இந்த குழந்தை பிறந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த கார் வாங்கினேன் இந்த குழந்தை பிறந்ததுக்கு தான் இந்த வீடு வாங்கினேன் இந்த குழந்தை பிறந்ததுக்கு தான் இந்த தோட்டம் வாங்கினேன் இந்த குழந்தது பிறந்ததுக்கு தான் இந்த சொத்து வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான சுப செய்திகளை அடுக்கடுக்காக சொல்லிகிட்டு இருப்பாங்க சில வீடுகளில் பாருங்க இந்த குழந்தைகள்லாம் ஏன் தான் பிறந்ததோ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு யோகமான குழந்தையா அல்லது யோக பங்கம் ஏற்படக்கூடிய குழந்தையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முடியும் ஏன் குழந்தையுடைய ஜாதகத்தை ப பார்த்து அப்படிங்கிறத விட அப்பாவுடைய ஜாதகத்தை பார்த்தாலே அப்பாவுடைய ஜாதகப்படி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எந்த மாதிரியான யோகம் அல்லது எந்த மாதிரியான யோக பங்கம் இருக்குங்கிற விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு ஒரு உருவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை ஒரு பருவத்துக்கு வருவதற்கு முன்னாடியே நல்ல ஒரு வழிபாடுகளை நியாயமான பரிகாரங்களை செஞ்சு அந்த விதிமுறைகளை நம்ம வந்து ஓரளவு தவிர்த்துக்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமான ஒரு பூர்வ புத்தர புத்திரஸ்தான அதுவே திரிகோண ஸ்தானமாக திரிகோணமாக இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து வழிபாடு வந்து வச்சுக்கணும் பொதுவாகவே ஒருவருக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா பெரியவங்க செஞ்ச தவறு அப்படின்னு ஒரே வார்த்தையில நாங்கள் ஒதுங்கி போக வேண்டியதில்லை அந்த பெரியவங்க தவறே செஞ்சுருந்தால் கூட அதற்காகத்தான் குலதெய்வம் இருக்குது நீங்கள் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க வருட வருடம் வருடம் தவறாமல் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க வைங்களேன் என்ன பாவம் இருந்தாலும் என்ன கர்மம் இருந்தாலும் என்னதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு பாவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து கர்மாவே இருந்தால் கூட நீங்கள் பண்ணக்கூடிய தர்மம் அப்படிங்கிற தர்மாவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் விஷயத்தை நம்ம யாருமே മറുതര വേണ്ട இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் நல்லவங்களும் வாழ்கிறாங்க கெட்ட விஷயங்களை நம்புகிறவங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க கெட்டது பண்ணுறவங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்கிற விஷயத்தை நம்ம நினைக்கும் பொழுது கெட்டவங்கள்லாம் வாழுகிற இந்த உலகத்தில் நல்லவங்க ஏன் வாழ முடியாதுங்கிற விஷயத்தை உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து வச்சு ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங் ராஜயோகம் டாக்டர் கே ராம்